ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று வெளியான ஒரு சில முக்கியமான அரசாங்க அறிவிப்புகள்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு நடந்து 12th standard வரைக்கும் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ண பள்ளி கல்வித்துறை வந்து முடிவு செய்திருக்காங்க. இன்று வந்து லாக்டவுன் விஷயமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஆலோசனை பண்ணியிருக்காரு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து பள்ளி கல்வித்துறை சார்பில் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ண சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. இப்போ இதே விஷயமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து கூடி சீக்கிரம் அறிவிப்பாருன்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமுறை கூறியிருக்காங்க. சுழற்சி முறை இல்லாமல் வழக்கம் போல் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ண சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. பிப்ரவரி 1st ஃபஸ்ட்டாலேருந்து 12th standard வரைக்கும் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ண சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமுறை வலியுறுத்தியிருக்காரு. தமிழக முதலமைச்சர் அதுக்கு ஓகே சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக பிப்ரவரி 1st ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது விஷயமா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றைக்கி இரவுக்குள்ளவோ நாளைக்குள்ளே வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன ரெக்வஸ்ட் வைத்திருக்காங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் போஸ்ட்போன் பண்ண சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. கொரோனா பரவல் வந்து முழுசாக குறைஞ்ச பாடையில் அதனால் ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் போஸ்ட்போன் பண்ண சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. அந்த ரெக்வஸ்ட்டை வந்து தமிழக அரசு பரிசீலிப்பாங்களா கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அடுத்த இன்ஃபர்மேஷன், சிறுவர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு வழிகாட்டு நெறிமுறையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. 15-18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது விஷயமா இப்போ கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 2007 அல்லது அதற்கு முன்னாடி பிறந்தவர்களாக இருக்க வேண்டும்ன்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இனியும் வந்து 1/1/2023 15 வயது எட்டியவர்களாக தகுதியானவங்கன்ட்டு அறிவித்திருக்காங்க. ஸோ 2005, 2006, 2007 பிறந்தவர்கள்லாம் 1/1/2023 15 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் மற்றும் அடைபவர்கள்லாம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தகுதியானவங்கன்ட்டு மத்திய அரசு அறிவித்திருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன், மீண்டும் டாடா நிறுவனத்திலும் ஏர் இந்தியாவை அதிகாரப்பூர்வமாக ஒப்படைத்திருக்காங்க. நம்ம இந்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான ஏர் இந்தியாவை அதிகாரப்பூர்வமாக டாடா குழுமத்திலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. 69 வருஷத்துக்கு அப்புறமா அந்த விமான நிறுவனத்தை வந்து மீண்டும் டாடா குழுமம் கையகப்படுத்தியிருக்காங்க. மொத்தம் வந்து 18,000 கோடிக்கு ஏர் இந்தியாவை டாடா குழுமம் வாங்கியிருக்காங்க. இதில் வந்து 2,700 கோடி ரூபாய்க்கு அரசுக்கு பணமாக கொடுக்கப்படும் அறிவித்தாங்க. மீதமுள்ள 15,300 கோடி ரூபாயை வந்து ஏர் இந்தியாவின் கடனை தீர்க்க பயன்படுத்தப்படும் டாடா நிறுவனம் அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நிறுவனத்தை வந்து டாடா குழுமத்திடம் ஒப்படைக்க மத்திய அரசு வந்து முடிவெடுத்தாங்க. இப்போ அதிகாரப்பூர்வமாக ஏர் இந்தியாவை வந்து டாடா குழுமம் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து, ரேஷன் கடைகளில் சிறுதானியங்கள் விற்க தமிழக அரசு வந்து முடிவு செய்திருக்காங்க. இப்போ அதற்கான அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ரேஷன் கடைகளில் வந்து சிறுதானியங்கள் விற்பனைக்கு அனுமதி வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ராகி, கம்பு, திணை, குதிரவாளி, சாமை, வரகு உள்ளிட்ட சிறுதானியங்கள்லாம் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கொள்முதல் செய்து விநியோகிக்க முடிவு செய்திருக்காங்க. எவ்வளோ ரேட்டு, அதுக்கப்புறம் எப்போதுலேருந்து விற்பனைக்கு வரும்ன்ட்டு இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரியல. அரசாணை தான் வெளியிட்டிருக்காங்க. அநேகமாக அடுத்த மாதத்துலேருந்து ரேஷன் கடைகளில் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிறுதானியங்கள்லாம் ரேஷன் கடையில் வாங்கிக்கலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம திமுக அரசு பொறுப்பேற்ற அப்புறமா கவர்மெண்ட் பஸ்ஸுலேயே ஆகட்டும் இல்லை பேருந்து நிலையங்கள்லேயே ஆகட்டும் நிறைய விஷயம் வந்து மேம்படுத்தியிருக்காங்க. கவர்மெண்ட் டவுன் பஸ்ஸுலலாம் வந்து பெண்களுக்கு இலவசமாக பேருந்து பயணத்திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மாநகர பேருந்துகளில் சிசிடிவி கேமராக்கள் பொறுத்த நடவடிக்கை எடுத்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து 4,000 பேருந்துகளை வாங்க தமிழக அரசு வந்து முடிவெடுத்தாங்க. அதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்யக்கூடிய வசதிகளும் கொண்டு வந்தாங்க. அதே போல் வந்து பேருந்தில் பயணிக்கும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவருடைய உதவியாளர்கள்லாம் இலவசமாக பேருந்துகளை பயணம் செய்யவும் அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள்லாம் எங்கு நின்று கொண்டிருந்தாலும் பேருந்தை நிறுத்தி அவர்களையும் ஏற்றி செல்ல வேண்டும்ன்ட்டு உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளும் 70% கட்டண சலுகையில் பேருந்துகளை பயணம் செய்யவும் அனுமதி வழங்க வேண்டும்ன்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 13 புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்க தமிழக அரசு வந்து அரசாணை வெளியிட்டாங்க. நம்ம தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் 424 கோடி ரூபாயில் 13 பேருந்து நிலையங்கள் அமைக்க தமிழக அரசு வந்து முடிவு செய்திருக்காங்க. எந்தெந்த ஊர்லாம் புதிய பேருந்து நிலையம் வருதுன்னா, காஞ்சிபுரம், திருத்தணி, திருவண்ணாமலை, திண்டிவனம், கடலூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, மன்னார்குடி, திருமங்கலம், சங்கரன் கோவில், இது மாதிரி 13 இடங்களில் தமிழ்நாடு அரசு புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்க முடிவு செய்திருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து, இதுக்கப்புறம் இந்த வகையான நிலங்களை பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் தடை போட்டிருக்காங்க. நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமிக்கவில்லை என உத்தரவாதம் பெற்ற அப்புறம்தான் நிலத்துக்கு வந்து கரட ஒப்புதலோ அனுமதியோ வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. பதிவு துறையினர் பார்த்தீங்கன்னா நீர்நிலையங்களை பதிவு செய்யக்கூடாதுன்னு உத்தரவிட்டிருக்காங்க.
ஆக்கிரமிப்பு இல்லை என உத்தரவாதம் பெறாமல் மின் இணைப்போ குடிநீர் இணைப்போ வழங்கக்கூடாதுன்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.